வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நாம் ரத்தம் அதிகரிக்க செம்பருத்தி டீ எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற யூடியூப் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட தினசரி பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். உடம்பில் வந்து ரத்தம் வந்து அதிகரிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகளை வந்து அனைவரும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் வந்து யாரும் பின்பற்றதில்ல. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் சாப்பிட்ற டீக்கு பதிலாக காஃபிக்கு பதிலாக நீங்கள் ரத்தம் அதிகரிக்க தேவையான ஒரு விஷயத்த பண்ண போகிறீங்க. அது என்ன அப்படின்னா செம்பருத்தி டீ. செம்பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து வளரக்கூடிய ஒரு தாவரம். அந்த செம்பருத்தி பூ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த செம்பருத்தியோட இதழ்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். அந்த இதழ்கள் எல்லாத்துலேயுமே வந்து உடம்பில் வந்து ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு தேவையான இரும்பு சத்து பல மடங்கு வந்து இருக்குது. தினசரி நமக்கு தேவையான இரும்பு சத்து காலை வேளையிலே வந்து அந்த செம்பருத்தி பூ வந்து நமக்கு கொடுக்கும். இந்த செம்பருத்தி பூவை அப்படியே நம்ம சாப்பிட முடியாது. அதனால நம்ம எப்படி சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம காலையில் குடிக்கிற டீயும் காஃபியும் நம்ம பெரிய எதிரி. அந்த பெரிய எதிரியை எடுத்துட்டு ஒரு உற்ற நண்பனாக செம்பருத்தி டீயை நம்ம வந்து போட போகிறோம். அது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற செம்பருத்தி இதழ்களை வந்து நீங்கள் பறிச்சுட்டு அதில் இருக்க இதழ்களை மட்டும் எடுக்கிறீங்க. அந்த காம்பு இலைகள்லாம் எடுத்துட்டு நடுவில் இருக்கிற அந்த மகரந்தம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குடிக்கிற தண்ணியை எடுத்து சுட வைக்கிறீங்க. அது கொதிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி இதழ்களை வந்து கொதிக்கிற தண்ணியில் வந்து போடுறீங்க. போட்டிங்க அப்படின்னா அந்த செம்பருத்தியில் இருக்க சாறு எல்லாமே வந்து தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து முதல்ல போடும்போது பார்த்திங்கன்னா அதோடய நிறம் மாறாது. அதாவது எப்படின்னா ரொம்ப கொதிக்க வச்சு அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிங்க, ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா அந்த சூடு வந்து இங்கே குடிக்கிற அளவுக்கு மாறும். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செம்பருத்தியில் இருக்க நிறம் வந்து முழுக்க வந்து தண்ணீரில் வந்து உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்து நல்லா வந்து அதை ஆற்றிக்குங்க. ஆற்றுனீங்கன்னா அப்படின்னா கலர் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில், அதாவது அந்த செம்பருத்தியோட இதழ்களோட கலராகவே மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வடிகட்டுறீங்க. வடிகட்டும் போது அந்த இதழ்கள் எல்லாமே வந்து வடிகட்டியில் வந்துடும். அது போ ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான டீ வந்து உங்களுக்கு தயாராகிடும். இதில் இனிப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சூடாக இருக்கிற போது இல்லாமல் ஒரு மிதமான சூடு வந்த உடனே அதில் வந்து தேனை வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. தேன் வந்து இனிப்பு சுவையை வந்து கூட்டுறதுக்காக இதை நீங்கள் குடிச்சு பார்த்தீங்க. அதாவது தேன் ஊற்றி அந்த செம்பருத்தியோட இதழ்களை போட்டு வடிகட்டின அந்த ஒரு பானத்தை வந்து நீங்கள் குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இது நம்ம குடிக்கிற டீயை விட ரொம்ப உங்களுக்கு சுவையான ஒன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தினசரி காலையில் உங்களுக்கு தேவையான இரும்பு சத்து இதுலேருந்து கிடச்சிரும். நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த பயனுள்ள பதிவை ஷேர் பண்ணுங்கள்.